தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்கட்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ கடந்த 2 மாதங்களில் 24 கொலை சம்பவங்கள் தமிழகத்திலே நடைபெற்றிருக்கிறது. அரசியல் கட்சிகள், அதுவும் தேசியத்தை தேசத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், அரசாங்கம், தமிழக அரசு தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து வாக்காளர் சரிபார்ப்பு முகாமை எல்லா அரசியல் கட்சியினரும் பார்க்க வேண்டியது அவர்களுடைய கடமை. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது, எல்லோரும் செய்கிறார்கள். அப்படி வாக்காளர் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாஜகவினரை திமுகவினுடைய வட்ட செயலாளர் சசி மற்றும் அவருடைய கும்பல் சேர்ந்து தாக்கி இருக்கிற வீடியோ பதிவுகள் எங்களிடம் இருக்கிறது. இது காவல்துறைக்கும் அனுப்பியிருக்கிறோம். உடனே கைது செய்ய சொல்லி கேட்டதற்கு எஃப்ஐஆர் மட்டும் போடப்பட்டிருக்கிறது, இன்னும் கைது செய்யப்படவில்லை. அதை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டம், குற்றவாளிகளை, தவறு செய்தவர்களை கைது செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்த எங்களை கைது செய்து இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது எங்களை விடுவித்திருக்கிறார்கள். எல்லோரும் கைது செய்யப்பட்டதற்கு அத்தாட்சியாக சிஎஸ்ஆரில் கையெழுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே கைது நடவடிக்கை தொடங்கிவிட்டார்கள். 5 மணிக்கு தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் தொடங்குவதாக இருந்தது. இல்ல, அது அவங்க வேலைதான். இல்ல இல்ல இல்ல, அவங்க வேலைதான், மண்டபத்தில் ஆர்ப்பாட்டம் சொல்லிப்பாங்க. 5 மணிக்கு தான் ஆர்ப்பாட்டம் தொடங்குவதாக இருந்தது. ஆனால் 4:30 மணிக்கே ஆர்ப்பாட்டத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே எங்களை கைது செய்து விட்டார்கள். இன்னும் கூட்டம் அதிகமாக சேர்ந்து விடக்கூடாது என்று சொல்லி ஒரே நாளில், ஒரு நாள் தகவலில் ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு வரக்கூடிய அளவிற்கு பாஜக தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு எங்களுடைய கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அவர் கைது செய்யாமல், குற்றவாளிகளை கைது செய்யாமல் நாங்கள் விடமாட்டோம். சின்ன பிரச்சனைக்கெல்லாம் தகராறு செய்பவர்களை தேடி பிடித்து தனி படை அமைத்து போலீஸ் தேடுகிறார்கள். ஆனா ஒரு தேசிய கட்சியை, உலகத்திலே பெரிய கட்சியை, இந்தியாவை ஆளுகிற கட்சியுடைய நிர்வாகிகளை தாக்குதல் செய்தவர்களை கைது செய்யாமல் வேடிக்கை பார்ப்பது மிகப்பெரிய தவறு, கண்டனத்துக்குரியது. இந்த வீடியோ பதிவுகளை அவர்கள் கைது செய்யவிட்டால் நாங்கள் நீதிபதிகளுக்கு, நீதிமன்றத்திற்கு அனுப்புவோம். காவல்துறையில் நீதி கிடைக்காவிட்டால் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.